இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுடைய பந்து வீச்சுக்கு பின்னால் ஒரு ராக்கெட் சயின்ஸ் இருப்பதாக ஐஐடி கான்பூர் பேராசிரியர் சஞ்சய் மிட்டல் தெரிவித்திருக்கார். நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டியில் மும்பை அணிக்கு வெற்றி வகை சூடியது. மும்பை அணியில் அதிகம் கவனம் பெற்ற வீரராக இருந்தவர் வந்து பும்ரா. பல போட்டிகளில் இவருடைய பங்களிப்பு மும்பைக்கு வெற்றியை தேடித்தந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் பும்ராவின் பந்து வீச்சு என்றால் மறுப்பதற்கு இல்லை என்றே கூற வேண்டும். சென்னை அணிக்கு எதிரான இறுதிப் போட்டிகள் கூட 4 ஓவர்களை வீசி வெறும் 14 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் பும்ரா. மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் பும்ரா எங்கள் சொத்து எனவும் பாராட்டும் தெரிவித்திருந்தார். ஒரு முறை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மெக்ரத் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா, இந்திய பந்து வீச்சாளர் பும்ராவின் தீவிர ரசிகன் நான் என்று தெரிவித்துள்ளார். உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் வீரர்களையும் கூட பும்ராவின் பந்து வீச்சு கவனத்தை ஈர்த்துள்ளது. ஐபிஎல் மட்டுமில்ல, எதிர்வரும் உலகக்கோப்பையிலும் இந்திய அணியின் முக்கிய நட்சத்திரமாக பும்ரா பார்க்கப்படுகிறார். டெத் பவுலரான பும்ரா உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்படுவார் என இந்திய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் பும்ராவின் பந்துவீச்சுக்கு பின்னால் ஒரு ராக்கெட் சயின்ஸ் இருப்பதாக ஐஐடி கான்பூர் பேராசிரியர் சஞ்சய் மிட்டல் தெரிவித்திருக்கார். இது குறித்து அவர் சமன்பாடுகளை கூறியும் விளக்கமளித்துள்ளார். பும்ரா பந்து வீசும்போது பந்தின் வேகம், அப்போது அவரிடம் இருக்கும் உடல் வடிவ நிலை, பந்து சுழலும் விதம் எல்லாம் சேர்த்து மேக்னஸ் விளைவு, அதாவது மேக்னஸ் எஃபெக்ட் என்று ஒன்று ஏற்படுகிறதாம். இதன் மூலம் பும்ரா வீசும் பந்தின் கீழ் நோக்கிய விசை, அதாவது கிராவிட்டி, துல்லியமாக முடக்கிவிடப்பட்டு பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்துகிறது. திடீர் பவுன்ஸ் ஏற்படவும் இதுவே காரணம் என விளக்கம் தெரிவித்துள்ளார்.